செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டத்திற்குட்பட்ட கடுக்களூர் கிராமத்தில் உள்ள ஏரிக்கு சொந்தமான நீர்நிலை. புறம்போக்கு நிலத்தில் 60 ஏக்கர் பகுதியை தனியார் சிலர் ஆக்கிரமித்து விவசாய பணிகள் செய்ய முயன்றனர். இதற்கு கடுக்களூர் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அரசு தரப்பில் நீர்நிலை பகுதியை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதென எச்சரிக்கை அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த எச்சரிக்கையை மீறி ஆக்கிரமிப்பாளர்கள் மீண்டும் அந்த நிலத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் நிலத்தை சமன்படுத்தியதோடு நீர்வரத்து கால்வாய்களை சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் கோபமடைந்த கடுக்களூர் கிராம மக்கள், பெண்கள் உட்பட 500 மேற்பட்டோர் சம்பந்தப்பட்ட நிலத்தில் இறங்கி ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டு தரக் கோரி திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க ஊர் ஏரியா பல வருஷமா ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. 3 ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து குடி தண்ணி கூட அந்த ஏரி தண்ணி தான் நாங்க குடிக்கிறதே. எங்க ஊர்ல வேற ஆறு குளம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஏரி தண்ணி தான் குடி தண்ணி, பயிர் வைக்கிறது எல்லாமே. அது வந்து நீங்க மீட்டு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1000 மக்கள் வந்து கடுக்களூர் கிராமத்துல வசிக்கிற ஐயா. எங்களுக்கு வந்து ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரி நம்பிதான் எங்களுடைய ஜீவனம்சமே. மற்றபடி எங்க ஊர் கிராமத்துல ஒரு அரசாங்க அதிகாரிகளோ அரசாங்க ஊழியர்களோ யாருமே கிடையாது ஐயா. எல்லாமே விவசாயம் தான், வானம் பார்த்த பூமி தான். எங்களுக்குன்னு எந்த ஒரு கிணறும் கிடையாது, எதுவும் ஒரு ஆத்து தண்ணி எதுவுமே கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு நீர்பிடிப்பான ஒரு பகுதியில் பார்த்தா அது எங்களுடைய ஏரி தான். நாங்கள் வந்து 3 போகம் பயிர் வைப்போம், இப்போ 1 போகத்துக்கு தண்ணி கிடைக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏரி ஆக்கிரமிப்பு தான். தயவு செய்து சொல்கிறேங்க, உங்கள் காலையில் ஊந்து கும்பிட்றேன் நான், எங்களுடைய ஏரியை காப்பாத்துங்க. நாங்கள் மக்கள் எல்லாமே ஏரியை நம்பி தான் இருக்கிறோம். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சூனாம்பேடு காவல் ஆய்வாளர், மத்திய அரசன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்ததோடு ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனா்.